ஹாய், ஹலோ, வணக்கம். ஸ்ட்ரெஞ்ச் விண்டேஜிலிருந்து நான் ஸ்ரீனி. இந்த உலகத்தில் நம்மளை ஆச்சரியத்தோட உச்சத்தில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் நமக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கலாம், தெரிஞ்ச விஷயங்களும் இருக்கலாம். அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்காத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் ஒரு வீட்டு புறா செய்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்து 194 பேரோட உயிரை காப்பாற்றிருக்கு. செய்தியை கொண்டு வர வழியில் அது அதோட காலை இழந்தும் கூட சரியான நேரத்தில் செய்தியை கொண்டு வந்து சேர்த்து அவங்களோட உயிரை காப்பாற்றிருக்குங்க. உண்மையாகவே வேற லெவலுங்க. கேசிடி ஹேப்பர் அப்படிங்கிற பொண்ணுக்கு பிறக்கும் போதே கண் மூக்கு இல்லாமல் இருந்திருக்கு. அதிர்ச்சியிலும் குழப்பத்திலையும் இருந்த டாக்டர்ஸ் செயற்கை முறையில் கண் மூக்கு இது ரெண்டையும் உருவாக்கி அந்த பொண்ணுக்கு பொருத்திருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு தன்னோட டிகிரியை முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ரிச்சர்ட்ஸ் அண்ட்ராக் அப்படிங்கிறவன் லிட்டில் ஹெர்க்குலஸ் அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்படுறான். உலகத்தோட வலிமையான சிறுவன் அப்படிங்கிற விருது இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவன் சினிமாவில் ஸ்டண்ட்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மரபணு மாற்றம் செஞ்ச மனுஷங்களை உருவாக்குறது மூலயமா ரொம்பவும் திறன் வாய்ந்த எந்த நோய் நொடியும் இல்லாத ஒரு மனுஷனை உருவாக்க முடியும். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ பயன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மடங்கு ஆபத்தும் இருக்குது. ஏன்னா மரபணு மாற்றப்பட்ட மனுஷங்களால் பிறக்கிற குழந்தைங்க ஃப்யூச்சரில் உடல் உறுப்புகளில் மாற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் கொடூரமான ஜந்துக்கள் மாதிரி மாறுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி மரபணுல எந்த மாற்றமும் செய்யக்கூடாதுன்னு ஐக்கிய அரபு நாடுகள் சட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி கடவுளோட படைப்பில் இது மாதிரி நடக்குது. அதுதான் கைமேரா. அதாவது ஒரு உடம்பில் ரெண்டு டிஎன்ஏ இருக்கிறது. மோஸ்ட்டாக ஒரு மனுஷனை யாரோட வாரிசு அப்படின்னு டிஎன்ஏவை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இது மாதிரி இரட்டை டிஎன்ஏ இருக்கிற மனுஷங்களும் சரி, இல்லை வேறு ஏதாவது உயிரினமும் சரி, அவங்களோட உடம்பில் ரெண்டு மனுஷங்க இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கு. நான் 5வதா சொல்ல போகிற இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். குழந்தையிலேருந்து நாம் செஞ்சுட்டு வர ஒரு பழக்கம், ஆனால் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு தெரியாது. அதாவது பர்த்டே கேக்கில் மெழுகுவத்தி ஏற்றி அதை ஊதிட்டு கேக் வெட்டி ஊட்டிட்டு சந்தோஷமாக இருப்போம். இது நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான நாளாக ஒவ்வொரு வருஷமும் இருந்துட்டு வருது. இது ஏன் அப்படின்னு தெரியாமல் செய்கிறது சரியா நீங்களே சொல்லுங்கள். வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பண்டைய காலத்தில் கிரேக்க முறை கலாச்சாரத்தில் அவங்க அவங்களோட ஆண் பெண் தெய்வங்களை வணங்குறப்போ மெழுகுவத்தி ஏற்றுறது வழக்கமாக இருந்திருக்கு. கிரேக்கர்கள் அவங்களோட நிலா கடவுளான ஆர்டெமிஸை வணங்குறப்போ கேக் வச்சு அதில் மெழுகுவத்தி ஏற்றி வணங்குற முறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. நிலாவை குறிக்கிற வகையில் வட்டமான வடிவத்தில் கேக் ரெடி பண்ணி ஆர்டெமிஸ் கடவுளை வணங்கியிருக்காங்க. அதில் மெழுகுவத்தி ஏற்றினதுக்கு காரணம் என்னென்னா கடவுளை வணங்குறப்போ அது நிலா மாதிரியே ஜொலிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஜெர்மன் வழக்கத்தில் கேக்கில் மெழுகுவத்தி ஏற்றி கொண்டாடுற முறை இருந்திருக்கு. ஜெர்மன் மக்கள் கேக்குக்கு நடுவில் மெழுகுவத்தி ஏற்றி கொண்டாடுறத லைட் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அறிஞர்கள் சில பேர் கேக்கில் மெழுகுவத்தி ஏற்றுறதுக்கு காரணம் அதில் இருந்து வர புகை வானத்தில் வாழுற கடவுளோட வாழ்த்துக்களை பெற செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிரேக்கர்கள் ஒரு விதமாகவும் ஜெர்மன்ஸ் ஒரு விதமாகவும் அறிஞர்கள் ஒரு சில விதமாகவும் சொல்லியிருக்காங்க. எனக்கு கிரேக்கர்கள் சொன்ன அந்த முறை ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.